இங்க நம்ம ஹீரோ மூளை எல்லாம் படுபயங்கரமா வேலை செய்யறதுக்காக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு மேல திடீர்னு அந்த குரங்கு அங்க இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு அங்க இருக்கிற எல்லா மனுஷங்களையும் தாக்க அதனால இருந்து செக்யூரிட்டி அந்த ஷூட் பண்ணி சாகடிச்சிடறான் அதுக்கப்புறம் ஓனர் அங்க இருந்த எல்லா குரங்குகளையும் விஷம் ஊசி போட்டு சாகடிக்க சொல்லிடுறான் ஆனா கடைசியில பார்த்தா அந்த மருந்து கொடுத்து டெஸ்ட் பண்ண குரங்குடிய வயிற்றுல ஒரு குட்டி இருந்திருக்கும் அதை மட்டும் அவங்க சாகடிக்கவே இல்ல அதனால அந்த குட்டி குரங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான் தூக்கிட்டு வந்து அதுக்கு சீசர்னு ஒரு பெயரையும் வைக்கிறான் சீசர் பிறந்துட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள பால் டப்பாவை எடுத்து அதுவே பாலை குடிச்சிக்கிது அது மட்டும் இல்லாம அது வளர வளர ரொம்பவே புத்திசாலித்தனமா நடந்துக்குது மனுஷங்களை விட ரொம்பவே அறிவா யோசிக்க ஆரம்பிச்சிடுது இப்படி இருக்க ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஹீரோடைய அப்பா கூட சண்டை போடுவான் அதை பார்த்த நம்ம சீசர் வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே பாஞ்சு வந்து அவனை போட்டு பொல போலன்னு பொலந்துருது அதனால அந்த பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறான் அவங்க வந்து நம்ம சீசரை பிடிச்சிக்கிட்டு போய் எல்லா குரங்குகளையும் அடைச்சு வச்சிருக்கிற ஒரு இடத்துல விட்டுறாங்க அங்க குரங்குகளுக்கு எல்லாம் சாப்பாடு வைக்கிற ஒருத்தன் வேற எல்லா குரங்குகளையும் ரொம்பவே கொடுமை பண்றான் அது மட்டும் இல்லாம நம்ம சீசரையும் ரொம்ப தொல்லை பண்றான் அதனால நம்ம சீசர் சார் இங்க இருக்கிற எல்லா குரங்குகளுக்கும் நம்ம விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணுது அதுக்காக அவன் உள்ள வந்து திரும்ப போகும்போது அங்க இருக்கிற கேட்ல இருக்கிற லாக்ல ஒரு பாஸ்வேர்டை போட்டுட்டு போவான் அதை நம்ம சீசர் பார்த்து வச்சிக்கிட்டு பார்த்து வச்சிக்கிட்டு அவன் போன பிறகு நைட் யாருக்கும் தெரியாம நம்ம சீசர் மட்டும் வந்து அந்த கூண்டுடைய பாஸ்வேர்டை போட்டு அது மட்டும் வெளியில வந்துடுது நம்ம சீசருக்கு இவ்வளவு புத்திசாலித்தனோ அவங்க அம்மாவுக்கு அந்த மருந்து செலுத்துனதுனாலதான் வந்திருக்கோம் அப்படியே நம்ம சீசர் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோ அந்த மாத்து மருந்து அவங்க வீட்டு ஃபிரிட்ஜ்ல இன்னும் கொஞ்சம் வச்சிருந்திருப்பான் அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த கூண்டுக்கே வந்து அத அப்படியே கீழே போட்டு உடைச்சிருது உடச்ச உடனே அதுல இருந்து வரப்போக்கு புகையை அங்கே இருக்கிற எல்லா குரங்குகளும் சுவாசிக்குதுங்க சுவாசிச்ச உடனே அங்க இருக்கிற எல்லா குரங்குகளும் நம்ம சீசர் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு அந்த கூண்டு விட்டு ஈஸியா தப்பிச்சு வெளியில வந்து இன்னொரு இடத்துல எல்லா குரங்குகளையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற லேப்க்கு போய் அங்க இருக்கிற எல்லா குரங்குகளையும் காப்பாத்திடுதுங்க இப்போ மொத்தமாக எல்லா குரங்குகளும் சேர்ந்து அப்படியே கூட்டமாக சிட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சிடுதுங்க அதனால போலீஸ்லாம் அந்த குரங்குகளை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா அந்த குரங்குங்க எல்லாம் சேர்ந்து போலீஸ்காரங்களெல்லாம் அடிச்சு பறக்க விடுதுங்க அப்போ வில்ல ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து எல்லா குரங்குகளையும் பயங்கரமா சுட ஆரம்பிச்சிடறான் அப்ப அவங்க டீம்லேயும் ஒரு பெரிய கிங்காங் இருக்கும் அது அப்படியே எல்லா புல்லட்டையும்

நம்ம ஹீரோவும் கரெக்டு தான் சீசர் இது ஒன்னுடைய வீடு தான் இந்த குரங்குகளுக்கு நீ தேவை நீ என் கூட வர வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கூடவே அனுப்பிடுறான் இப்ப நம்ம சீசர் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போறான் பார்த்தா அங்க இருக்கிற எல்லா குரங்குகளும் அவன தலைவனா ஏத்துக்குதுங்க இப்ப நம்ம சீசர் தான் இந்த கூட்டத்துக்கே தலைவன் அப்படியே நம்ம சீசர் ஒரு மரத்து மேல ஏறி நின்னுகிட்டு அப்படியே சிட்டிய பாக்குறான் இப்படியே இந்த படமும் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க